பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அட்டவணைப்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கான பிரச்சாரம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தொடங்கியுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவுக்கான பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவை அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்த பணியில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தோரு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் அதிகபட்சமாக சென்னையில் மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாக உள்ளது இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் மூன்று கோடியே ஆறு லட்சமாகும் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை மூன்று கோடியே பதினேழு லட்சமாகவும் இருந்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக சுமார் இரண்டு லட்சம் காவல்துறையினர் ஈடுபடுகின்றனர் சென்னையில் எழுநூற்று எட்டு மையங்களில் துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் தேர்தலை அமைதியாகவும் பாதுகாப்புடனும் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிலையில் தேர்தல் தொடர்பாக விளக்கமளித்துள்ள தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்